Hey guys, Assalamu alaikum and welcome back to Mushira's Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோட நார்மல் டே இன் மை லைஃப் வ்ளாக் இன் துபாய் தான் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் டெய்லி மார்னிங் ஒரு 5 o'clock என்னோடய ஹஸ்பண்ட்காக சமைக்கிறதுக்காக எந்திரிப்பேன் நான். ஸோ எந்திரிச்சு அன்னைக்கு என்ன மெனு பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக புளிசோறு, உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் அப்பளம் தான் பண்ணியிருந்தேன். எப்போதுமே லைக் இதுக்கு முந்தின நாள்லாம் பிரியாணி அது இதன் சாம்பார் எல்லாம் பண்ணியிருந்தேன். பட் வந்து வ்ளாக் எடுக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக வந்து நல்ல ஹரிபரியில் கொஞ்சம் நல்லதாக பண்ண முடியாது. அதனால தான் அன்றைக்கி சிம்பிளான டிஷ் அன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோ பிடிச்சி காட்டுறேன். ஸோ எல்லாமே முடித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கிச்சன்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்குமே வந்து சாப்பாடெலாம் லன்ச் எடுத்து வச்சுட்டு மார்னிங் சாப்பிட்டு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கும் அவங்க கரெக்டாக எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சூடாக சாப்பிட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து 5 எழுந்திரிச்சு 6, 7:30, 8 திரும்பி படுத்துட்டு திரும்பி நாங்கள் வந்து 11, 12 தான் எந்திரிப்போம் நானும் ருசேனாவும். அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கிறப்பவே நான் வந்து எனக்கும் சேர்த்து பண்ணிவிடுவேன். ஸோ வந்து மதியானம் சாப்பிட்றதுக்காக அண்ட் மார்னிங் வந்து ரெண்டு பேருக்குமே சேர்த்தே சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். காஃபி வந்து எனக்கும் அவங்களுக்கும் தான் போட்டு குடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். குழம்பு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா முந்தின நாளே நான் வந்து ஒரு 5 அந்த மாதிரிலாம் ஈவினிங் டைமில் நான் வந்து குழம்பு அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கூட்டும் ரைஸும் மட்டும் மார்னிங் எழுந்திரிச்சு பண்ணுவேன். ஸோ அப்படி தான் வந்து இங்கே நான் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குழம்பு கூட்டு ரைஸ் எல்லாமே செய்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பிகாஸ் நடுவில் ருசேனாவும் எழுந்திரிச்சிருவா, அவளையும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒன்று முந்தின நாள் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஈஸியாகிட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிளான். ஸோ அதே குழம்பை வந்து நான் நானுமே வந்து மதியானம் வரையும் வச்சுட்டு திரும்பி ஈவினிங் வந்து நான் 5 o'clock வேறு ஏதாச்சும் குழம்பு செய்வேன். குக்கிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் அன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்து சண்டே, அதனால் வந்து மொத நாள் புளிசோறு பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து பரோட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி போயிட்டுருந்தாங்க. ஸோ ருசேனாவும் அன்னைக்கு முழிச்சிட்டா. ஸோ அவளையும் தூக்கி வச்சுக்கு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து வாசல் வரையும் போய் விட்டுட்டு வந்தோம். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஹோம் டூர் போடுவேன். பட் நிறைய பேர் கேட்கவும் இல்லை, அதனால் ஓகே போடலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் ஹோம் டூர் வந்து போடுறேன். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே இப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போகிறப்போ சமாளிக்க ருசேனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு வாசல் வரையும் போனாங்க. அண்ட் போயிட்டு அன்னைக்கு வந்து என்னமோ தெரியல ரிட்டன் வரவே இல்லை, நல்லது தான் அப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ருசேனா வந்து அவங்க பாப்பா கிட்டே போயிட்டுருக்கா. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. கொஞ்சம் வெளியெல்லாம் போனால் சமாதானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து வில்லாக்கு அவுட் சைட் காம்பவுண்ட் உள்ளே வந்து அங்கே தான் வந்து துணியெலாம் காய போடுறது. பிகாஸ் அங்கே தான் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முந்தின நாள் போட்ட துணியை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அனுப்பிவிட்டு துணியை நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு டைரெக்டாக ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. போட்டுட்டு 12 மணிக்கு தான் திரும்பி எழுந்திரிச்சோம் நானும் ருசேனாவும். ஸோ எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட் ஸ்பேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட்டு வேலை கொஞ்சம் இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக வேலை ஓடிட்டுருக்கோம். அண்ட் நம்ம டைரெக்டாக வந்து லஞ்சுக்கு தான் எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்து ருசேனாக்கு வந்து ஏதாச்சும் கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது, அப்படி இல்லைன்னா ரைஸ் பொட்டேட்டோ பருப்பு வச்சு அரைச்சி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து லஞ்சு நான் செஞ்சு எந்திரிச்சு ஒரு 1 hour கொடுத்துருவேன். அதையே வந்து ஓடி ஆடி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹவுஸ் கிளீனிங் தான், கொஞ்சமாக ஸ்வீப் பண்ணிவிட்டு மூப் போட்டு. பிகாஸ் ருசேனா இருக்கிறதுனால கொஞ்சம் மூப் அடிக்கடி போட வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் இது வந்து டைல் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே அழுக்காயிடுது. அதனால வந்து டெய்லி ஒரு 2 days once வந்து நான் மூவ் போடுவேன். அண்ட் க்ளீன் பண்ணிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ருசேனா எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தா. அண்ட் 2 days மேடமாக வந்து பெட்லேருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே செம சிரிப்பாக இருந்துட்டு இருந்தது. ஸோ அவளாக வந்து தனியாக நடந்துட்டு இருந்தா சரி ஏதாச்சும் பண்ணு, நான் என் வேலையை பார்க்க விட்டா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன்.
அண்ட் நம்மளுக்கு வந்து லஞ்சையும் நம்மளும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ லஞ்சுக்கு பக்கத்தில் என்னடா காஃபி வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ருசேனாக்கு தான் பால் காய்ச்சி கொடுத்தேன், ஒழுங்காக சாப்பிட்லன்னு. பட் அவள் குடிக்காததுனால கொஞ்சமாக காஃபி பவுடர் போட்டு அதை நான் குடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் துணி வந்து காய போகிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் பிளாங்கெட்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன், அதனால் ரொம்ப வெயில் அடிக்கிறப்பவே போட்டால் அது சீக்கிரம் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஏர்லியாக வந்து காய போகிறதுக்காக போயிட்டேன். ஸோ போயிட்டு வந்து வந்து கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து ருசேனாவெல்லாம் குளிக்க வச்சுட்டேன். அந்த மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கோம். அண்ட் கிச்சன் க்ளீனிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ருசேனாவையும் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு ஒரு 5:30 நினைக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் பரோட்டாக்கு வந்து மாவு பிணைஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு மெத்தட் சொல்லியிருந்தாங்க. எனக்கெல்லாம் பரோட்டா செய்ய தெரியாது, ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கப் ஆஃப் ரைஸ் வந்து மீதி இருந்த ரைஸில் செய்யலாம். ஸோ அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதே கப்பில் வந்து 2 cups மைதா ஆட் பண்ணி நான் வந்து மாவு பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக சீனி உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. அண்ட் மீதி இந்த ரைஸே வந்து டபால் போட்டு வச்சுட்டா நெக்ஸ்ட் டே வந்து நான் ரைஸ் வந்து பண்ணுறப்போ இதை ஆட் பண்ணிப்பேன், ஸோ வேஸ்ட் ஆகாது. ஸோ அப்படி தான் ஓட்டிகிட்ருக்கு. அண்ட் பரோட்டாவுக்கு வந்து என்ன குழம்பு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஓகே சால்னாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்னா தான் வந்து சால்னாக்கு தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைஞ்சி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கு இடையிலேயே ருசேனாவும் தூங்கி முழிச்சிட்டா, ஸோ அவ்வளோமே வந்து பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ சால்னாக்கு வந்து நான் யூடியூப்பில் பார்த்தப்போ அதை பேஸ்ட்லாம் அரைச்சி போட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சமாக வெங்காயம் பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் எல்லாமே அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. ஸோ இதை தான் நான் ரெண்டுமே லைக் சால்னா அண்ட் பரோட்டா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது, பட் நல்லாவே தான் வந்திருந்தது. அண்ட் முக்கால்வாசி நான் மசாலாஸ் எல்லாமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால பெருசாக வந்து ஒரு ப்ராப்ளமாக தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சால்னாக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து மாவு பிணைஞ்சி வச்சுருந்த பரோட்டா மாவை வந்து வளர்த்து பேடா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேடா போட்டு ஒரு டப்பாவில் தான் வச்சேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து நல்லா சூடாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பேடா வந்து உங்ககிட்ட காட்டவே இல்லை போட்டது, அதோடு தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். தென் என்னோடய ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நகட்ஸ் தான் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுருந்தேன், நகட்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஒரு ஒரு நாளைக்கு அவங்க வரப்பெல்லாம் ஒரு ஸ்நாக் ரெடியாக வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு கொண்டைக்கடலை பச்சை பயிறு வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு. ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் நகட்ஸ் தான் வந்து ரொம்ப நாளாச்சு பறித்து கொடுத்தேன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அண்ட் ருசேனாக்கு வந்து இங்கே வந்ததுலேருந்தே நகட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு, அதனால் அவளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சும்மா ஒன்று ஒன்று பொறிச்சு கொடுப்பேன் சாப்பிடுவா. ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் எல்லாம் பொறிச்சு உட்காந்து ஃபேமிலி டைமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்தோன்னு தான் நானுமே உட்காந்து சாப்பிடுவேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அப்படியே தனியாக சாப்பிட்றதுக்கே சாப்பிட வராது. அப்புறம் அப்படியே என் பிள்ளை பாட்டுக்கும் இங்கே அங்கேயும் அழிஞ்சிட்டு இருந்தா. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வாப்பாவும் மகளும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாப்பாவுக்கு வந்து நகட்ஸை ஊட்டிலாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நேராக மேடம் என்ன நோக்கி வந்துட்டு இருந்தாங்க எனக்கும் கொடுக்கறதுக்காக. ஸோ வந்து ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ நேரம் வீட்லேயே இருக்கிறதுனால எப்போதுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்தோன்னா கொஞ்சமாக வந்து வெளியே போயிட்டு வருவோம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் வாக் மாதிரியாவது போயிட்டு வருவோம். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் நாங்கள் வந்து வாக்காக போயிருந்தோம். ஸோ வா வெளியே அப்படிங்கிற மாதிரி ருசேனா ஃபஸ்ட்டு இந்த கிளம்பி போகிறதுக்கு தான் நிற்பா, என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு புர்கா போட்டுட்டேனாலே. ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்குமே. ஸோ நாங்கள் வந்து வெளியே போனதுக்கப்புறம் ருசேனாவை ஸ்டாலில் வச்சு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தோம் வாக்கிங்னா. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் லைக் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, நிறையா லைக் க்ரோசரிஸ் சாண்ட்விச் ஷாப்ஸ்
இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ராப்ளமே இல்லை எங்களுக்கு பெருசாக, எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால. அண்ட் ஏர்போர்ட்டுமே பின்னாடி இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் ஃப்ளைட் எவ்வளோ கீழே வந்து இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேண்ட் ஆகுது, 1 மினிட்க்கு ஒன்ஸ் வந்து ஃப்ளைட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும், சவுண்ட் கேட்டுகிட்டே. நான் ஒன்று காட்டாக்காட்டியும் அடுத்தது வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் வீடு வந்து இருக்கிறதுனால ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இதெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரோசரிஸ் போயிட்டு கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தக்காளிலாம் இல்லைன்னு வாங்கினுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். அது மேங்கோ. அண்ட் ருசினா மேடம்க்கு வந்து கோவம் வந்துச்சு, என்னடா நீங்கள் மட்டும் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஐஸ்கிரீம் பக்கத்தில் நிற்க வச்சாச்சு ஸ்டாலரை. ஸோ அங்கே வந்து அவங்க வாப்பா கையை பிடிச்சி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்கும், செம்ம ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வாப்பாவும் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஐஸ்கிரீம் கையில் கொடுத்தோன்னே. அண்ட் எங்களோட வாக்கிங்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நல்லா சுட சுட பரோட்டா சாதம்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு எங்களோட டேவை முடித்தோம். ஸோ எங்களோட டே இப்படி தான் ஓடிட்டுருக்கு துபாயில். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.